நல்ல சாஃப்டாக ஆப்பிள் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் நல்லா தோல் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பீஸா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சீட்ஸ் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சின்ன ஹோலில் ஆப்பிள் பீஸஸை திருவி எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் திருவாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம், முக்கால் கப் சுகர் பவுடர், ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. டூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், அப்போ தான் முட்டை ஸ்மெல் இருக்காது கேக்கில். குக்கிங் ஆயில் ஒரு கால் கப் எடுத்துக்கலாம். குக்கிங் ஆயில் பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மாவு சேர்த்துக்கலாம். இதோட அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் பாலையும் சேர்த்து அதோட நம்ம திருவி வச்சு ஆப்பிளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்போ மாவு டைட்டாக தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கேக் ட்ரேயில் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நெய் தடவுனதுக்கப்புறம் இப்போ மைதா மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் அப்படியே வரும். ட்ரே ரெடி பண்ணியாச்சு. இப்போது லாஸ்ட்டாக ரெண்டு பீஸ் ஆப்பிள் எடுத்து வச்சோம்ல, அதை இந்த பெரிய சைஸ் ஹோலில் வச்சு நல்லா திருவி எடுத்துக்கலாம். திருவின ஆப்பிளை இந்த ட்ரேயில் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே சாக்லேட் சிரப்பை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சாக்லேட் சிரப்பை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் அது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பேக்கிங்கில் வச்சிடலாமா? ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி வச்சுக்கலாம். அப் அண்ட் டவுன் ஹீட்டு 40 to 45 மினிட்ஸ் வச்சுக்கோங்க பேக் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். குக் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு டூத் ஸ்டிக் இல்லைனா இந்த மாதிரி நீடில் எடுத்து பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு, குக் ஆயிடுச்சு. ஒருவேளை இன்னும் உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னொரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ கேக் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ஆப்பிள் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சாப்பிட்ணு போல் இருக்குல்ல? நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.